அட இந்த ராணுவ பையன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. பத்தாததுக்கு இவங்கலாம் வந்து பேட் பேர்ட்ஸ் வேற பேசுறாங்க. ஜாக்லூனும் சவுந்தரும் சேர்ந்து பீப்லாம் வேற போறது, பேசும்போது வாய்ஸ்லாம் வேற கட்டாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. காய்ஸ் இப்ப ப்ரோமோ 2 வந்திருக்கு, அதை பத்தி தான் பாக்க போறோம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ 1 கண்டினியூஷன் மாதிரி தான் தெரியுது. ப்ரோமோ 1 வந்து பாத்தீங்கன்னா ராணவ் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை பிடிக்கிறான், சரிங்களா? ஜெஃப்ரி கிட்ட பொம்மை இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ராணவோ ராயனும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயனுக்கும் ராணவுக்கும் கை கலப்பு வந்துருக்கு, சண்டை போற அளவுக்கு வந்துருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சண்டைக்கு வராங்க. ஸோ வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா ராணவ் ஜாக்லின் கிட்ட நீ பாக்கல, நீ பாக்கல, நீ போ அப்படின்றான். நீ பேசாத ஜாக்லின், நீ எதுவும் பார்க்கல, நீ கிளம்பு அப்படின்றான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து என்னடா ரொம்ப பேசுற அப்படின்ற பிறகு பார்த்தீங்கன்னா இவர் ராணவ் என்ன பண்றான்னா சௌந்தர்யாவுடைய அந்த மேனரிசம் முடி இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து பண்ணி காட்டுறான். டே நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது உண்மையா நம்பலாமா இல்லை பிராங்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறோம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அரைஞ்சிட்டு சாரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றான். ஏன்னா ராணா வந்து சாரி ஜாக்லின் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அவ எது திட்டும் போது பாத்தீங்கன்னா நடுவில் வந்து வாய்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க போல இருக்கு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சாரி பூரி குப்பத்தட்டு லாரி, அப்புறம் சாரி பூரி ஏத்துக்க முடியாது சாரி அந்த மாதிரி இது சொல்றாங்க. சாரி பூரி குப்பத்தட்டு லாரி அந்த மாதிரி சொல்றான். ஸோ சௌந்தர்யா கொஞ்சம் ஓவரா ஊன் பண்ணும் போதும், அப்புறம் ராணா ஓவரா ஆக்ஷன் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா இது பிராங்க் ஆயிருக்குமோ அப்படின்னு தான் வாய் ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா இவங்கள நம்ப முடியாது மக்களே. ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்லையும் இப்படி தான் நம்மளை ஏமாத்தினாங்க. ராணா ஓவரா பண்ணிவிட்டான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பிராங்க் மாதிரி தெரிஞ்சு. இது பிராங்காக மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப சப்பையாக ஆகிடும், சரிங்களா? சண்டையாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த நீ பொம்மை நானும் பொம்மையில் வந்து எல்லாரும் உண்மையாக சண்டை தான் போட்டுட்டு வராங்க, சீரியஸ் தான் போட்டுட்டு வராங்க. அண்ட் அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இது சண்டையாக இருக்குமா இல்லை வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் இவங்களுக்கு இவனுக்கு என்ன எக்ஸாக்ட் சண்டை தெரியல, சரிங்களா? ராணவுக்கும் ராயனுக்கும் அடிதலில், பட் சௌந்தர்யாவும் ஜாக்லோனும் இவங்க ஏன் உள்ளே வந்தாங்க, ராணவ கூட வந்து ஏன் சண்டை போடுறதில்லை? சௌந்தர்யாவுக்கு ராணவ பிடிக்காது, ஏன்னா ராணவோட கேமு சுத்தமாக பிடிக்காது சௌந்தர்யாவுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணாலே வந்து இல்லைன்னா வேறு ஏதாவது பேசினாலே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு லாஜிக்கலாக மாதிரி பேசுகிற ஆள், அவனுக்கு இன்னும் கேம் புரியல அப்படின்னு சொல்லின்றே இருக்கு தான் சௌந்தர்யா. அதனால ராணவ் எது பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது, சரிங்களா? சௌந்தர்யாவுக்கு பிடிக்காது. இப்போ ஜாக்லினுக்கும் பிடிக்கல. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும் ராணவ் ஆக்சுவலி அவன் என்ன பண்ணியிருக்கான்னு. இவனுக்கு இவன் இதே மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருந்தான்னா ரெட் கார்டு கொடுத்து வாய்ப்பு இருக்கு. ராயனுக்கோ ராணவுக்கோ அடிக்கிற அளவுக்குலாம் போயிட்டான்னா ரெட் கார்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சொம்ப இல்லைனா எல்லோ கார்டாவது கொடுப்பாங்க, இல்லை செமையாக வச்சு செய்ய போறாரு விஜய் சேதுபதி சார் இந்த வீக்கெண்டு. ஏதோ ஒன்று நடக்கும் போது அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஆல்ரைட், ஸோ இதுதான் ப்ரோமோ 2 நடந்துச்சு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு லைவை பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ரோமோ 3 வந்தாலும் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். என்னோட சேனல் ராஜா ஹரிமிகட், அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்க.